ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்கு தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 20 ஓவர் போட்டி, 3 1 நாள் போட்டி, 2 டெஸ்ட் போட்டி ஆகிய தொடர்களில் விளையாட இருக்காங்க. இதற்காக இந்திய அணி அறிவிக்க போறாங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பிசிசிஐ பார்த்தீங்கன்னா 2020 நடக்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்காக இந்திய அணி தற்போதிலிருந்து தயார்படுத்த வேண்டும். அதற்காக பிசிசிஐ தற்போது அதோடையான முடிவுகளை எடுத்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கேப்டனான விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா, மூத்த வீரர் மகேந்திர சிங் தோனி, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற வீரர்களுக்கும் ஓய்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்திய அணியின் கேப்டனாக துணை கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா வந்து தற்போது நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கே எல் ராகுல், இளம் வீரரான ரிஷப் பந்த், பிரித்வி ஷா போன்ற வீரர்கள் அணியில் இடம் பிடிக்கிறாங்க. அதே போல மயங்க் அகர்வால், ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற வீரர்களும் அணியில் இடம் பிடிக்க போறாங்க. அது மட்டுமல்லாது இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் வலைப்பயிற்சி பந்து வீச்சாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த நவதீப் சைனி, தீபக் சஹர், ரவேஷ் கான் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்களும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க எல்லாருமே இந்த 2019 ஐபிஎல் தொடரில் சிறப்பாக பங்களிப்பு அளிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா, சுழற்பந்து வீச்சாளரான யுவேந்திர சஹால், ஐபிஎல்ல சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தின கலீல் அகமது போன்ற வீரர்கள் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் இடம் பிடிக்க போறாங்க. ஷிகர் தவான், விஜய் சங்கர் போன்ற வீரர்கள் காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத பட்சத்தில் இவங்களுக்கு பதிலாக வேறு சில மாற்று வீரர்களை தேர்வு செய்யறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனால இந்திய அணியில வேறு எந்தெந்த இளம் வீரர்களை தேர்வு செஞ்சா அது சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.